அதுல குறிப்பாக ஐந்து நேர தொழுகைகளிலே முதுகுத்தண்டு முழுமையாக வளைவது, ஒரு நாளைக்கு அஞ்சு நேர தொழுகை ஆடி குறைந்தபட்சம் 44 முறை முதுகுத்தண்டை வளைக்கிறாரு. சஜிதா பண்ணும்போது 10 அத்தையா தீர்ப்புல உட்கார்றாரு. இந்த அத்தையா தீர்ப்புல உட்கார்றதும் முதுகுத்தண்டு வளைகிறதும் உடம்புல வந்து 8 விதமான ஹார்மோன்கள், நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய 8 விதமான சுரநீர்கள் உடம்புல இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இது நிறைவாக சுரந்தாதான் ஆண்களும் பெண்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ இந்த தொழுகையில வந்து இது பூரா நிறைவு செய்யப்படுது. யோகாசனத்தையும் தொழுகையினுடைய நிலைகளையும் கம்பேரிட்டிவ் ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டாங்க. அதுவும் பண்ணி விஞ்ஞானிகள்லாம் என்ன பேசினாங்க, முஸ்லீம்கள் வந்து யோகாசனம் செய்ய தேவையில்லை, ஜிம்முக்கு போக தேவையில்லை, இந்த முன் சுண்ணத்து பின் சுண்ணத்துகளோட நஃபில் எத்தனை வேணா அதிகரிச்சுக்கலாம், இதை அதிகரிக்கிறதன் மூலியமாகவே இங்கே உடற்கூறு ரீதியாக சிறந்த ஆண்களாகவும் சிறந்த பெண்களாக ஆகிவிட முடியும் இதை சொன்னாங்க. உலக மக்கள் தொகையில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை பெருக்கம் மட்டும் வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. டெமோகிராஃபிக் ரிசர்ச்னு மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் குறிப்பிட்டாங்க. இவங்க அந்த பருவ வயதில், பருவ வயதுனா 11 19 வயதுக்குள்ள ஆண்களும் பெண்களும் 5 நேர தொழுகையில் ஈடுபடுத்தப்படுகிற காரணத்தினாலே ஆரோக்கியமான ஆண்களாகவும் ஆரோக்கியமான பெண்களாகவும் வராங்க. இவங்க பிள்ளை பெறுகிற போது ஆரோக்கியமாக குழந்தை பிறக்குது. அப்போ இவங்களுடைய ஜனத்தொகை வந்து அதிக அதிகமாக பெருகி கொண்டே போகிறது, ஆரோக்கியமாக பெருகி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் உலக விஞ்ஞானிகள் தொழுகையின் மூலமாக இந்த உலகத்தில் கிடைத்த பலன்களை பற்றி பேசினார்கள். ஆனால் தொழுகையினுடைய உண்மையான நோக்கம் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமேல இறைவனின் முன்னாடி மனித ஆன்மாக்கள் போய் நிற்கிற போது சொர்க்கத்திற்கு செல்லுவது தான் உண்மையான நோக்கம். அதற்காக ஒரு நாளைக்கு 5 முறை இறைவன் முன்னாடி பணிவுடைய ரூகுகளாக ஆன்மாக்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் 5 நேர தொழுகை வடிவமைக்கப்பட்டிருக்கு. பயபக்தியோடு இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகை, நோன்பு அது மாதிரி தான். இந்த ஆன்மா தூய்மை அடைய வேண்டும், ஆன்மா வந்து பணிவுற வேண்டும், இறைவன் முன்னாடி போய் நிற்கிற போது சோனம் செல்வதற்கு தகுதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகையும் நோன்பும் வடிவமைக்கப்பட்டிருக்கு.